அத்தனை போராட்டங்களையும் நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டவர் அவர் என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் எல். முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடைசி காலம் வரை வேளாண் துறையின் மீது அன்பு கொண்டிருந்த நேசத்தால் களத்தில் இறங்கி விவசாயம் செய்வதையே ஆர்வமாக கொண்டிருந்தார் என கூறியுள்ளார். தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இயற்கை விவசாயத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்த பாப்பம்மாள் பங்களிப்பை பாராட்டி 2021 மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியதை சுட்டிக்காட்டியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள பதிவில், இளம் தலைமுறையினருக்கு இயற்கை விவசாயம் குறித்து பாடங்களை பாப்பம்மாள் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி அவர்களே பாப்பம்மாள் காலில் விழுந்து வணங்கியது அவருக்கு வழங்கப்பட்ட சிறந்த அங்கீகாரம் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். மறைந்த பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கரின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தனது இனிமையான குரல் வளத்தின் மூலம் கோடிக்கணக்கானோரின் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் லதா மங்கேஷ்கர் என தெரிவித்துள்ளார். தமக்கும் அவருக்கும் இடையேயான பிணைப்பு குறித்து தெரிவித்துள்ள பிரதமர், அவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் பெற்றது தனக்கு கிடைத்த நல்வாய்ப்பு என கூறியுள்ளார். பெட்ரோல் டீசலை GST-க்குள் கொண்டு வரும் விவகாரம் குறித்து ஒருமித்த கருத்தை எட்ட பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனே சர்வதேச மையத்தின் நிறுவன தினத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பெட்ரோல் டீசலை GST-க்குள் கொண்டு வருவது குறித்து நீண்டகாலமாக பேசப்பட்டு வருவதாகவும், நிதியமைச்சரும் பெட்ரோல் டீசலை GST வரம்புக்குள் கொண்டு வருவது குறித்து பலமுறை பேசியிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் அனைவரும் கலந்து பேசி ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும் என்றும் ஹர்தீப் சிங் பூரி அழைப்பு விடுத்தார். இந்த விவகாரம் குறித்து GST கவுன்சிலில் விவாதிக்க கேரள உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்திருப்பதை சுட்டிக்காட்டிய பெட்ரோலியத்துறை அமைச்சர், கேரள நிதியமைச்சர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் கூறினார். Now petrol and diesel under GST is something I was advocating for a long period of time, and now I'm very reassured that my senior colleague the finance minister also has on several occasions talked about bringing it to the GST under GST. The Kerala High Court, if I remember correctly, last year had suggested that the GST council should take this up in its agenda. And my recollection is that I think in a meeting in Allahabad, it came up on the GST Council, but as you know, the GST Council works on the principle of consensus and unanimity and consensus, and the state chief ministers have to agree to it. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள், எண்ணங்கள், எதிரொலிகள், மோதலில்லா கருத்து பகிரும், ஆர்ப்பாட்டமில்லா அறிவு தேடல், அன்றாட நிகழ்வுகளின் அலசல், இது வித்தியாசமான விவாத நிகழ்ச்சி. எதிரும் புதிரும் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் இரவு 7:30 உங்கள் டிடி தமிழில். இது வெற்று முழக்கம் அல்ல, தேசத்தின் குரல். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. September 20 நிறைவடைந்த வாரத்தில் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 2.83 பில்லியன் டாலர்கள் அதிகரித்து 692.29 பில்லியன் டாலர் ஆக இருந்தது. இதனிடையே தங்கத்தின் கையிருப்பும் கணிசமான அளவு உயர்ந்துள்ளது. அது 726 பில்லியன் டாலர்கள் உயர்ந்து 63.61 பில்லியன் டாலராக உள்ளது. பயங்கரவாதத்தில் உலக புகழ்பெற்ற பாகிஸ்தான் காஷ்மீர் பற்றி பேசுவது கேலிக்குரியது என ஐநா பொது சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள நிரந்தர இந்திய குழுவின் முதல் செயலாளரான
பவிகா மங்களநந்தன் காஷ்மீர் தேர்தல் நடத்துவது குறித்து பாகிஸ்தான் கருத்து தெரிவித்துள்ளது கேலிக்குரியது என தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வரும் தேர்தலை சீர்குலைக்க பயங்கரவாத நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதை பாகிஸ்தான் வழக்கமாக கொண்டுள்ளதாக கூறிய பவிகா மங்களநந்தன், 2008 நடைபெற்ற மும்பை தாக்குதலையும் 2001 நடைபெற்ற நாடாளுமன்ற தாக்குதலையும் சுட்டிக்காட்டினார். Pakistan has long employed cross-border terrorism as a weapon against its neighbors, that too in a democracy. The real truth is that Pakistan covets our territory and in fact has continuously used terrorism to disrupt elections in Jammu and Kashmir. சட்டீஸ்கரில் துணை ராணுவத்தினர் 124 மணி நேரத்திற்கு மேலாக நடத்திய தேடுதல் வேட்டையில் 3 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சட்டீஸ்கர் நாராயண்பூர் என்னுமிடத்தில் மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் துணை ராணுவப் படையினர், எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்தோ திபெத் எல்லை காவல் படையினர் இணைந்து அந்த இடத்தை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். கடந்த 23 இரவு இந்த தேடுதல் வேட்டை தொடங்கியது. 5 தொடர்ந்த தேடுதல் வேட்டையில் 3 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டதாகவும் அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் துணை ராணுவ படையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 40 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான கடைசி கட்ட தேர்தல் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு உள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி ஜம்முவில் இன்று காலை நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், காஷ்மீர் மக்கள் அமைதியை விரும்புவதாக கூறினார். நடைபெற்று முடிந்த 2 சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை மக்களின் மனநிலையை உணர்த்துவதாகவும் பிரதமர் கூறினார். जम्मू कश्मीर के लोग आतंक, अलगाव, खून खराबा अब नहीं चाहते हैं। यहां के लोग अमन शांति चाहते हैं। पिछले 2 चरणों में भारी मतदान ने जम्मू कश्मीर की जनता का मूड बता दिया है। ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நாடு முழுவதும் மாபெரும் தூய்மை இயக்கம், மக்களுக்கு அழைப்பு விடுத்த பிரதமர் மோடி. அக்டோபர் 1 காலை 10 முதல் 1 பொது இடங்கள் சுற்றுப்புறங்களில் தூய்மை பணி. வாருங்கள் கரம் கோர்ப்போம், வீட்டையும் நாட்டையும் சுத்தப்படுத்துவோம். செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் என்கவுண்டர் நடைபெற்ற இடத்தை குமாரபாளையம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மாலதி நேரில் ஆய்வு செய்தார். கேரள மாநிலம் திருச்சூரில் நேற்று முன்தினம் ATM இயந்திரத்தில் சில நபர்கள் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரியில் தப்பிச் சென்றதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் வாகன சோதனையில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். அப்போது ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட ஒரு கண்டெய்னர் லாரி சோதனை சாவடியில் நிற்காமல் சென்றது. சாலையோரம் இருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய அந்த லாரி நிற்காமல் தாறுமாறாக சென்றதால் காவல்துறையினர் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்தனர்.
அந்த லாரியின் ஓட்டுநரை கைது செய்த போது அவர் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற போது மற்றொரு நபரை என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். அந்த லாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரொக்க பணமும் ஒரு சொகுசு காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டு வெப்படை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சேலம் சரக டிஐஜி உமா, இந்த கொள்ளையர்கள் தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் ஏடிஎம் கொள்ளைகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அதை தொடர்ந்து மற்ற எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்தாச்சு, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இவங்க வந்து ஏடிஎம்மை ஃபோக்கஸ் பண்ணி ஏடிஎம் பணத்தை திருடுறது தான் இவங்களோட எமு. இவங்க பெரும்பாலும் ஹரியானாவில் பல்வால் டிஸ்ட்ரிக்ட், இப்போ நம்ம செக்யூர் பண்ணியிருக்கவங்க ஒரு 5 பேர் பல்வால் டிஸ்ட்ரிக்ட்டும், இன்னொன்று வந்து நூ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இந்த 2 டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. இனி ஃபர்தராக வந்து நம்ம என்கொயரியில் தான் இவங்களோட ரோல் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்நிலையில் ஆந்திர மற்றும் கேரள மாநில காவல்துறையினர் கொள்ளையர்களிடம் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் என்கவுண்டர் நடைபெற்ற இடத்தை குமாரபாளையம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மாலதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் இன்று காலை நிகழ்ந்த பயங்கர வெடி விபத்தில் ஆலை முழுவதும் எரிந்து நாசமானது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. பட்டாசு உராய்வு காரணமாக இந்த வெடி விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. விபத்து ஏற்பட்டவுடன் பணியில் இருந்த 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. அப்பகுதி முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்து எரிந்து வருகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ஆலையில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தன்னலம் கருதாமல் தங்களின் அர்ப்பணிப்பு மிக்க பணியால் ஊரை சுத்தப்படுத்த நாள்தோறும் அயராது உழைக்கும் தூய்மை பணியாளர்களின் உழைப்பு அனைவராலும் மதித்து பாராட்டத்தக்கது. ஊருக்கு உழைக்கும் தூய்மை பணியாளர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி என்பது நமது மூத்தோர் மொழி. சுத்தம் சோறு போடும், சுகாதாரமின்மை இன்மை புகுத்திவிடும் என்பதால்தான் மகாத்மா காந்தி தேச விடுதலைக்கு அடுத்தபடியாக தூய்மையான இந்தியாவை அதிகம் நேசித்தார். குப்பையை கண்டால் ஒதுங்கி செல்வதும் துர்நாற்றத்தை சுவாசித்தால் விலகிச் செல்வதும் மனித இயல்பு. ஆனால் இந்த இயல்பையும் மீறி மற்றவர் நலனுக்காக தங்களின் அர்ப்பணிப்பு மிக்க பணியை ஒவ்வொரு தூய்மை பணியாளரும் செய்து வருகின்றனர். ஊர் சுத்தமாக இருக்க நாள்தோறும் கடுமையாக உழைக்கும் தூய்மை காவலர்களாக விளங்கும் இவர்களின் உன்னத பணியை மெச்சிடும் வகையில் மத்திய அரசு தூய்மையே சேவை எனும் இருவார விழாவினை கொண்டாடி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தருமபுரி மக்கள் தொடர்பகம் சார்பில் சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அவர்களுக்கு குப்பைகளை பாதுகாப்பாக அகற்றிடும் வகையில் பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்பட்டன. உடல் நலனை சீராக பராமரிக்கும் வகையில் மருத்துவ முகாமும் நடத்தப்பட்டது. ஊருக்காக உழைத்த போதிலும் நாள்தோறும் தூய்மை பணியாளர்கள் சந்திக்கும் சவால்கள் ஏராளமாக உள்ளன. அனைத்து வகையான குப்பைகளையும் ஒட்டுமொத்தமாக வழங்குவது அதில் மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். குப்பையை வந்து நல்லா தனித்தனியாக பிரித்து கொடுத்தாங்களாவே எங்களுக்கு அதே போதுங்க சார். கொஞ்சம் கசகசன்னு இல்லாமல் ஈரமாக இருக்குது, குப்பையெல்லாம் ஈரமாக வச்சுருக்கிறாங்க. ஏன்னா மழை வந்தாலும் சரி மழை வரலைனாலும் சரி இந்த சாப்பாடு கழிவு எல்லாமே வந்து குப்பையிலே தான் போட்டு சாதசாதனத்தை வச்சுருக்கிறாங்க. அதை வந்து கொஞ்சம் சாதசாதனம் இல்லாத ஈரமாக இல்லாத கொடுத்தாங்களே எங்களுக்கு அதே போதுங்க சார். குப்பையை கை வச்சு பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ஏறுக்குள்ளார எல்லாமே குப்பை வாங்கினாலும் வாங்கிட்டு சுத்தமாக வாங்கிட்டு தான் வரோம். ஆனால் என்னென்னா வீட்டுக்கு வீடு கூட கொஞ்சம் சுத்தம் கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து கொடுத்தாங்க கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க சார். ஒரு வீட்டு போய் நின்ன பண்ணால் காமன் நேரம் ஆகுதுங்க சார். அதுதான் நாங்களுக்கு சிறமையாக இருக்குது. அது பிரிக்கிறதுனால தனியுமே பிரிக்கணுங்க. துணிமணிலேருந்து காய்க்கு தனியாக, குப்பை தனியாக, சவுகாயுதம், பேப்பரு இதெல்லாம் தனித்தனியாக பிரிக்கணும் சார். நாங்கள்லாம் அதையும் மீறி கூட நாங்கள் சுத்தம் பண்ணி கொடுக்கணும் சார். இவ்வளோ தூரம் இருந்து கூட சுத்தம் பண்ணி நல்லா பிரித்து நாங்கள் தரோங்க சார். நம் வீட்டு குப்பையை எடுத்து செல்பவரும் நம்மை போல ஒரு மனிதர்தான் என்ற நினைப்பு நிலைக்கும் போது தூய்மை பணியாளர்களின் எதிர்பார்ப்பு நிச்சயம் நிறைவேறும். சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். இந்தியா மட்டுமின்றி உலகின் பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடுதான் முதல் முகவரியாக திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஆலைக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவின் தொழில் முகங்களில் முக்கியமான டாடா நிறுவனம்
அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் இணைந்து செயல்பட்டு வருகிறது என்றார். 2030க்குள் தமிழ்நாட்டில் 1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி அரசு செயல்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், புதிய ஆலையை அமைக்க ராணிப்பேட்டையை தேர்வு செய்த டாடா நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்தார். ₹9,000 கோடி மதிப்பீட்டில் டாடா மோட்டார்ஸின் இந்த சொகுசு கார் உற்பத்தி ஆலை திறக்கப்பட உள்ளது. இந்த ஆலையில் ஜாக்வார், லேண்ட் ரோவர் சொகுசு கார்கள் தயாரிக்கப்பட உள்ளன. இதன் மூலம் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக ஆவதற்கு பிரிட்டன் பிரதமர் கெய்த் ஸ்டார்மர் ஆதரவு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 79வது அமர்வில் உரையாற்றிய அவர், ஆப்பிரிக்கா, பிரேசில், ஜப்பான், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளுக்கும் நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இதேபோன்று ஐநா பொது சபையில் உரையாற்றிய பூட்டான் பிரதமர் ட்ஷெரிங் தொப்கேவும் இந்தியாவுக்கு பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடம் ஒதுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். உலகளாவிய தெற்கு பகுதியில் பொருளாதார வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்கை பெற்றுள்ள இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என அவர் கூறினார். முன்னதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆகியோர் இந்தியாவிற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 5 நாடுகள் மட்டுமே நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளனர். 10 நாடுகள் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடுகளாக உள்ளன. இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் 125,000 பேர் பதிவு செய்து திருவண்ணாமலை முதல் மாவட்டமாக திகழ்வதாக கூறினார். மேலும் பள்ளி மாணவ மாணவியர்களின் திறமைகள் மற்றும் ஆர்வத்தை உடற்கல்வி ஆசிரியர்கள் கண்டறிந்து வருங்காலங்களில் உலக விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வெல்லும் வகையில் பயிற்சி அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள அமராவதி அணையிலிருந்து பாசன பயன்பாட்டிற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனை தமிழக செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் திறந்து வைத்தார். அமராவதி புதிய பாசன பகுதிகளில் மொத்தம் 25,250 ஏக்கர் நிலங்களுக்கு பிரதான கால்வாய் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 440 கன அடி வீதம், நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்து ஆகியவற்றை பொறுத்து மொத்தம் 6,894 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்பப் பெற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு பல்வேறு வழிகளில் மக்கள் மீது வரிச்சுமையை ஏற்றி மக்களை பொருளாதார சிரமத்திற்கு உட்படுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் தொடர்ந்து வரியை உயர்த்துவதால் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும், சென்னை மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி சம்பந்தமான தீர்மானத்தை திரும்பப் பெற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கரும்பு சாகுபடி குறித்த தொழில்நுட்ப கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் வேளாண் விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு கரும்பு சாகுபடி மற்றும் அறுவடையில் வேளாண் இயந்திரங்களின் பயன்பாடு ஆகியவை குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் இந்த கருத்தரங்கில் உயர் விளைச்சல் தரக்கூடிய கரும்பு ரகங்கள், மருந்து தெளிக்க பயன்படுத்தப்படும் ட்ரோன், வேளாண் இயந்திரங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இவற்றை விவசாயிகள் பார்வையிட்டு அதன் தொழில்நுட்ப பயன்பாடு குறித்து அறிந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆசிரியர்கள் உட்பட 15க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் காயமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் காப்புக்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மெட்ரிக் பள்ளியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேனி மாவட்டத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். ஆண்டிப்பட்டியை அடுத்துள்ள குன்னூர் டோல்கேட் பகுதியில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு இறங்கி வயலுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் சிக்கிய மாணவ மாணவிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் சிறுத்தை தாக்கியதில் பசுமாடு உயிரிழந்த சம்பவம் விவசாயிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள மூர்த்தி என்ற விவசாயி வழக்கம் போல தனது பசுமாடுகளை மேய்ச்சலுக்காக விட்டுள்ளார்.
அப்போது அங்குள்ள கல்குவாரியில் பதுங்கியிருந்த சிறுத்தை ஒன்று பசுமாட்டை தாக்கியுள்ளது. இதையடுத்து விவசாயி கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கல்குவாரி பகுதியில் புதர் மறைவில் பதுங்கியுள்ள சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். தமிழகத்தில் கோயில்களின் புனிதத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருக்குடை சேவா சமிதி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் சென்னை பூங்கா நகரில் உள்ள சென்னகேசவ பெருமாள் திருக்கோயிலில் இருந்து திருக்குடை யாத்திரையை எல் முருகன் இன்று தொடங்கி வைத்தார். அப்போது அவர் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக பெருமாளின் திருப்பாதத்தை சுமந்து சென்றார். பின்னர் பேசிய அவர், திருக்கோயில்களின் புனிதத்தன்மையை காப்பது நம் அனைவரின் கடமை எனவும், தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கோயில்களிலிருந்து அரசாங்கம் வெல்ல வர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அப்படிதான் இருந்து பல இடங்களில் கோயில்களை விட்டு அரசாங்கம் வெல்ல வர வேண்டும் என்பது. தமிழகத்தில் குறிப்பாக இன்றைக்கு பல கோயில்களினுடைய சூழ்நிலை, அந்த கோயில்களினுடைய புனிதத்தன்மை எல்லாம் அதை பயன்படுத்தாமல் தான், அதை முறையாக செயல்படுத்த முடியாமல் இந்த கோயிலினுடைய வாசலையே முன் வாசலில் தடுத்து அந்த வாசலில் ஒரு ரூம் கட்டி அந்த வாடகை போடுவதற்கான ஒரு அதாவது அல்லது ஒரு ஆக்கிரமிப்பு இதெல்லாம் அது பொறுத்து நம்ம சீனிவாசன் ஜிக்கு முதல்ல என்னுடைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதனிடையே சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்ற அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று நிகழ்வில் பங்கேற்ற அமைச்சர் எல் முருகன் மரக்கன்று ஒன்றை நட்டார். பின்னர் தூய்மையே சேவை உறுதிமொழியை ஏற்ற அவர் நிலையத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை கௌரவித்தார். அப்போது பேசிய அவர், 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் டிடி தமிழ் தொலைக்காட்சி, சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம், அகில இந்திய வானொலி ஆகியவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சுகாதாரத்தை வலியுறுத்தி ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி 5 ஆண்டுகளில் சுகாதாரத்திற்கான ஒரு மிக முக்கியமான படிக்கல்லாக அந்த ஆட்சி அமைந்திருந்தது. அந்த ஆண்டுகள் அமைந்திருந்தது. அனைத்து பகுதிகளுக்கும் இன்றைக்கு 100% வீடுகளில் இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பள்ளிகளிலுமே கூட இன்றைக்கு பெண் குழந்தைகள் இருக்கிற பள்ளிகளுக்கு 100% பள்ளிகளில் டாய்லெட் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தொடர்புடைய நில முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சிபிஐ மட்டுமே நேர்மையாக விசாரணை நடத்தும் என்று கூறியுள்ள மனுதாரர் ஷெம்யாயி கிருஷ்ணா இந்த வழக்கில் அடிப்படை ஆதாரம் இருப்பதாகவும் கூறியுள்ளார். நியாயமான சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு சொந்தமான நிலத்தை கையகப்படுத்திய மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டுக் கழகம் அதற்கு மாற்றாக 14 வீட்டுமனைகளை ஒதுக்கியது. கையகப்படுத்தப்பட்ட நிலத்தின் மதிப்பை விட மாற்றாக வழங்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு பன்மடங்கு அதிகமாக இருந்ததால் இதில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த ஆளுநர் அனுமதி வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை. வணக்கம்.